வலிமையான தலைவர் இந்தியாவை புது உச்சத்துக்கு கொண்டு சென்றார் இந்த தேர்தலிலும் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பதவியேற்பார் மோடியால் இந்தியா மட்டுமல்ல ஆசிய பிராந்தியமும் உலகமும் பலன் பெறும் என அமெரிக்காவில் வசிக்கும் பாகிஸ்தானைச் சேர்ந்த தொழிலதிபர் தரார் புகழ்ந்து பேசியுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவரும் குஜராத் முன்னாள் கவர்னருமான கமலா பெனிவால் உடல்நலக் குறைவால் இன்று காலமானார் அவரது மறைவுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் நாடு முழுவதும் பாஜக கூட்டணி நானூறுக்கு அதிகமான இடங்களை கைப்பற்றும் தமிழகம் ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா என தென் மாநிலங்களில் பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார் கனமழை பெய்தால் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என இருபத்தி ஆறு மாவட்ட கலெக்டர்களுக்கு பேரிடர் துறை கடிதம் எழுதியுள்ளது நாகர்கோவிலில் இருந்து திருச்செந்தூருக்கு சுமார் அறுபத்தி ஐந்து பயணிகளுடன் அரசு பேருந்து சென்றது வள்ளியூர் அடுத்த ரயில்வே தரைப்பாலம் இன்று பெய்த கனமழை காரணமாக மழை நீர் நிரம்பியிருந்தது அந்த மழை வெள்ளத்தில் பேருந்து சிக்கியது வள்ளியூர் தீயணைப்பு துறையினர் பயணிகளை அவசர கதவை திறந்து பத்திரமாக மீட்டனர் ஐரோப்பாவின் ஸ்லோவாக்கியா நாட்டின் பிரதமராக ராபர்ட் ஃபிகோ உள்ளார் பிரஸ்டிலாவில் அமைச்சரவைக் கூட்டம் முடிந்து வெளியே வந்தபோது மர்ம நபர் நான்கு முறை துப்பாக்கியால் சுட்டார் ஒரு குண்டு பிரதமர் ராபர்ட் ஃபிகோவின் அடிவயிற்றில் பாய்ந்தது படுகாயமடைந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார் துப்பாக்கிச் சூடு நடத்திய நபரை போலீசார் கைது செய்தனர் ஜார்க்கண்ட் அமைச்சர் ஆலம் இவர் மீதான முறைகேடு புகார்களை அமலாக்கத்துறை விசாரித்து வந்தது விசாரணைக்கு பிறகு ஆலம் கீர் ஆலமை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் லோக்சபா தேர்தலில் ஆந்திராவில் எண்பத்தி ஒன்று புள்ளி எட்டு ஆறு சதவீத ஓட்டு பதிவாகியுள்ளது இது இரண்டாயிரத்தி தேர்தலை விட இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதம் அதிகம் ஆந்திர மாநில வரலாற்றிலேயே இந்த முறை அதிக ஓட்டு பதிவாகியுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி முகேஷ்குமார் மீனா தெரிவித்துள்ளார் மும்பை தாராவி மறுசீரமைப்பு திட்டத்தின் விதிமுறைகளை தளர்த்தி பாஜக அரசு அதானி குழுமத்திற்கு ஆதாயம் செய்து வருவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டி வருகிறது மும்பையில் நடந்த பாஜக தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்க சென்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தாராவியின் மறுவளர்ச்சி திட்டம் காலத்தின் கட்டாயம் என்றார் சென்னை மேலக்கோட்டையூரில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் இந்திய அளவிலான ரோல் பால் விளையாட்டுப் போட்டி நடக்கிறது நான்கு அணிகள் பங்கேற்றது தினமலர் இணை இயக்குநர் லட்சுமிபதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார் தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்கள் நெல்லை தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு நெல்லை மாவட்ட கலெக்டர் கார்த்திகேயன் அறிவுறுத்தியுள்ளார் குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக அண்டை நாடுகளிலிருந்து குடிபெயர்ந்த சீக்கியர்கள் ஹிந்துக்கள் உள்ளிட்ட பதினான்கு பேருக்கு இந்திய குடியுரிமை கிடைத்துள்ளது பதினான்கு பேருக்கும் மத்திய உள்துறை செயலர் அஜய்குமார் பல்லா இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வழங்கினார் என மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டு மக்கள் எனக்கு ஓட்டு போடுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது நான் இந்து முஸ்லிம் என அரசியல் செய்ய மாட்டேன் இதுதான் எனது அரசியல் தீர்மானம் நான் சிறுவயதில் முஸ்லிம் குடும்பத்தினர் மத்தியில் வாழ்ந்தேன் எனக்கு நிறைய முஸ்லிம் நண்பர்கள் உள்ளனர் வங்கி அரசியலுக்காக பணியாற்ற மாட்டேன் அனைவரின் வளர்ச்சி ஒவ்வொருவரின் வளர்ச்சி என்பதே எனது தாரக மந்திரம் என பிரதமர் மோடி தெரிவித்தார் மேற்குவங்க மாநிலம் செரம்பூரில் நடந்த தேர்தல் பேரணியில் மத்திய அமைச்சர் பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் ஊடுருவல்காரர்கள் வேண்டுமா அல்லது குடியுரிமை திருத்தச் சட்டம் வேண்டுமா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் மம்தா பானர்ஜி அரசியல் சட்டத்தை மீறுகிறார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமானது அதை நாங்கள் மீட்போம் என கூறினார் தமிழகம் கேரளா உள்ளிட்ட ஐந்து தென் மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா இந்த முறை வெற்றியை பதிவு செய்வது உறுதி என அக்கட்சி மூத்த தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் இந்த தேர்தலில் நானூறு சீட் பெறுவோம் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை பிரதமர் மோடி மீண்டும் சிறப்பான பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்கப் போகிறார் என்றார் ஒடிசா மாநிலம் பலாங்கீர் மாவட்டத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் பங்கேற்றார் தனது கையில் அரசியல் அமைப்பு சட்ட புத்தகத்தை வைத்து பேசினார் பாரதிய ஜனதா தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இந்த புத்தகத்தை உலகின் எந்த சக்தியாலும் தொட முடியாது தூக்கி வீச கிழிக்க முயன்றால் காங்கிரஸ் என்ன செய்கிறது என்பதை கொஞ்சம் காத்திருந்து பாருங்கள் என ராகுல் ஆவேசமாக பேசினார் கோஷிஷ் காங்கிரஸ் கட்சியினரை போல் நேர்மையற்ற மற்றும் ஏமாற்றுக்காரர் யாரும் இல்லை ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சிலிண்டர்கள் உங்கள் வீடு தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு வீட்டிற்கும் எரிவாயு குழாய் மூலம் மலிவான விலையில் கேஸ் வழங்க பிரதமர் மோடி முடிவு செய்துள்ளார் என பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நட்டா பேசினார் மீனவ சமுதாய மக்களுக்கு உதவுவதற்காக கடலோர நிலைத்த வாழ்வாதார சங்கம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் துவங்கப்பட்டது இந்த சங்கத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் இருநூற்று முப்பத்தாறு கடலோர ஊராட்சிகளில் வசிக்கும் மக்கள் பலனடைந்து வந்தனர் இந்த சங்கத்தை அவசர அவசரமாக மூட திமுக அரசு துடித்து வருகிறது மீனவ மக்களுக்கு எதிராக செயல்படும் திமுக அரசை கண்டிப்பதோடு சங்கத்தை மூடுவதாக வெளியிட்ட அரசாணை என் அறுபத்தாறை உடனடியாக திரும்பப் பெற வேண்டுமென தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளாா் பெண் போலீசாரை அவதூறாக பேசிய வழக்கு தொடர்பாக சவுக்கு சங்கர் இன்று திருச்சி மகளிர் கோர்ட்டில் நீதிபதி ஜெயபிரதா முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார் கோவையிலிருந்து அழைத்து வரும் வழியில் தன்னை பெண் போலீசார் கண்ணாடியை கழற்றிச் சொல்லி அடித்தனர் அதை வீடியோ எடுத்து அதிகாரிகளுக்கும் அனுப்பினர் என்றார் சவுக்கு சங்கரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் சென்று கையை ஸ்கேன் செய்து அறிக்கை தருமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தினார் தமிழகத்தில் திருப்பூர் கோவை தேனி நாமக்கல் அரியலூர் திருவண்ணாமலை திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு அதிகரித்துள்ளது அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் காய்ச்சல் குறித்த விவரங்களை தினசரி பதிவேற்றம் செய்து சமர்ப்பிக்கவும் டெங்கு பாதிப்புகள் குறித்து விவரங்களை சேகரித்து கண்காணிக்க வேண்டும் என மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் உத்தரவிட்டார் ஊட்டி மலர் ஊட்டி தாவரவியல் பூங்காவில் நுழைவு கட்டணம் பெரியவர்களுக்கு நூற்று ஐம்பது ரூபாயும் சிறியவர்களுக்கு எழுபத்தைந்து ரூபாயும் வசூலித்தனர் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனாவிடம் புகார் அளித்தனர் அதை தொடர்ந்து பெரியவர்களுக்கான கட்டணம் ரூபாயாக நூற்றி குறைக்கப்பட்டது சென்னையின் குடிநீர் தேவை இப்போது ஒரு நாளுக்கு ஆயிரத்து எழுபது மில்லியன் லிட்டராக உள்ளது இதில் ஆயிரத்து நாற்பது மில்லியன் லிட்டர் நீரை சென்னை குடிநீர் வாரியம் வழங்குவதாக கூறுகிறது இதனால் பல இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்கள் காசு கொடுத்து தண்ணீர் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் ஈரானின் சபஹார் துறைமுகத்தை பத்தாண்டுகளுக்கு நிர்வகிக்கும் ஒப்பந்தத்தில் இந்திய அரசு கையெழுத்திட்டது ஈரானில் முதலீடு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது பொருளாதார தடை விதிக்கப்படும் என அமெரிக்கா கூறியது இதுபற்றி பேசிய மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்கா கடந்த காலங்களில் சபஹார் துறைமுகத்திற்கு அதிக முக்கியத்துவம் இருந்ததாக கூறியிருந்தது அதனை நாங்கள் செயல்படுத்தினோம் என தெரிவித்தார் ஈரானின் சாபகர் துறைமுகத்தை பத்து ஆண்டுகளுக்கு நிர்வகிக்கும் ஒப்பந்தத்தில் இந்திய அரசு கையெழுத்திட்டுள்ள நிலையில் ஈரானில் முதலீடு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது நானூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என பாஜக கூறுகிறது ஆனால் இந்த முறை அது நடக்காது ஹிண்டி கூட்டணி ஆட்சி அமைக்க நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் பொம்மை தேர்தல் ஆணையம் பிரதமர் மோடியின் வழிகாட்டுதலின்படி செயல்படுகிறது என மேற்குவங்க முதல்வர் மம்தா கூறினார் அமித்ஷாவிடம் பதினைந்து லட்சம் ரூபாய் எங்கே இரண்டு கோடி வேலைவாய்ப்புகள் எங்கே என்று கேடுங்கள் இது எத்தகைய வாக்குறுதி சீன வாக்குறுதியா என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா கேள்வி எழுப்பினார் தெற்கு அந்தமான் கடல் தென்கிழக்கு வங்கக்கடல் நிக்கோபர் தீவுகளில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே மே பத்தொன்பதில் துவங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் தெரிவித்துள்ளது காஞ்சிபுரம் சங்கர மடத்தின் ஒரு அங்கமான ஸ்ரீ சங்கரா ஹார்ட் ஃபவுண்டேஷன் அமைப்பு நூற்று ஐம்பத்தாறு இதய நோயாளிகளுக்கு இதய அறுவை சிகிச்சை செய்து கொள்ள ரூபாய் ஒன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடி வரை நிதியுதவி செய்துள்ளது மணிப்பூரில் முப்பது இதய நோயாளிகளுக்கு தேவையான அறுவை சிகிச்சை இலவசமாக செய்து கொடுக்கவும் ஆலோசனை மருந்து உள்ளிட்டவை வழங்கவும் ஸ்ரீ சங்கரா ஹார்ட் ஃபவுண்டேஷன் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திருப்பூரில் பெய்த கனமழை காரணமாக பல்லடம் ரோடு எல்ஆர்ஜி கல்லூரியில் ஓட்டுப்பதிவு செய்யப்பட்ட மிஷின்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையில் மின்சார தடை ஏற்பட்டது இதனால் இருபத்தைந்து நிமிடங்கள் சிசிடிவியில் காட்சிகள் தெரியவில்லை உடனடியாக மின்வாரிய சிறப்பு குழுவினர் பழுதை சீரமைத்தனர் தீவிர பிரச்சாரத்தில் வலம் வந்த உதயநிதி சென்னை நீலாங்கரை வீட்டில் கட்சியை சீரமைக்கும் ஆலோசனையில் உள்ளதாக திமுக வட்டாரங்கள் கூறுகின்றது கட்சி மற்றும் ஆட்சி நிர்வாகத்தில் பெரும் கலையெடுப்புகளை நடத்தும் முடிவுக்கு உதயநிதி வந்திருப்பதாகவும் அப்படி செய்தால்தான் சட்டசபை தேர்தலை அச்சமின்றி திமுக சந்திக்க முடியும் எனவும் நிர்வாகிகள் கூறினர் சென்னை சோழிங்கநல்லூர் ஈஞ்சம்பாக்கம் வெட்டுவாங்கனி இணைப்பு சாலையில் ஆக்கிரமிப்பை அகற்றி சாலையை மீட்டெடுக்க கோரி சமூக ஆர்வலர் பொன் தங்கவேலிடம் லஞ்சம் பெற்றதாக மாநகராட்சி சிறப்பு தாசில்தார் சரோஜா கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்சம் பெற உதவியதாக பரங்கிமலை இணை கமிஷனர் அலுவலக கார் ஓட்டுநரான காவலர் அருணையும் போலீசார் கைது செய்துள்ளனர் தலைமறைவாக உள்ள சரோஜாவின் கணவர் பிரவீன் என்பவரை போலீசார் தேடுகின்றனர் தில்லி முதல்வர் கெஜ்ரிவாலை சந்திக்க அவரது வீட்டுக்கு ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த ராஜ்யசபா எம்பி ஸ்வாதி மாலிவாலை கெஜ்ரிவாலின் தனி செயலர் குமார் தாக்கியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஸ்வாதி பிபவ் குமார் நடந்து கொண்ட விதம் மிகவும் கண்டிக்கத்தக்கது இந்த விவகாரம் முதல்வர் கெஜ்ரிவால் கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது பிபவ் குமார் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆம் ஆத்மி ராஜ்யசபா எம்பி சஞ்சய் சிங் கூறினார் சென்னை சென்ட்ரல் ஏர்போர்ட் இடையேயான நீல தடத்தில் மெட்ரோ ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது ஏர்போர்ட் செல்ல ஆலந்தூர் மெட்ரோ சென்று பச்சை வழித்தடத்தில் மாறி பயணம் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டது நீலவழித்தட மெட்ரோ ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர் குமரிக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுவதால் நாளை முதல் வருகிற பத்தொன்பதாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் மட்டும் இயல்பை விட ஐந்து டிகிரி ஃபேரன்ஹிட் வரை அதிகரித்து காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் வைகாசி மாத பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை நேற்று திறக்கப்பட்டது இன்று முதல் தினமும் அதிகாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு நிர்மாலய தரிசனம் கணபதி ஹோமம் நெய்யபிஷேகம் உஷ பூஜை உச்ச பூஜை தீபாராதனை புஷ்பாபிஷேகம் அத்தாழ பூஜை உள்பட பல்வேறு பூஜை வழிபாடுகள் நடைபெறும் பத்தொன்பதாம் தேதி அத்தாழ பூஜைக்கு பிறகு அரிவராசனம் பாடல் இசைக்கப்பட்டு இரவு பத்து முப்பது மணிக்கு கோவில் நடை அடைக்கப்படும் ராஜஸ்தானில் சுரங்கத்தில் ஆய்வு மேற்கொண்ட விஜிலன்ஸ் அதிகாரிகள் குழுவை சேர்ந்த பதினான்கு பேர் சென்ற லிஃப்ட் சுமார் இரண்டாயிரம் அடி ஆழ பள்ளத்தில் அருந்து விழுந்தது இதில் சிக்கிய பதினான்கு பேரும் பனிரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் பத்திரமாக மீட்கப்பட்டனர் மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேர்க்கை பெறுவதற்கான பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு டெல்லியில் மட்டும் தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒத்திவைக்கப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது வேதியியல் உயிரியல் ஆங்கிலம் மற்றும் பொது அறிவு பாடப்பிரிவுகளுக்கான தேர்வுகள் மே இருபத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சூரியனின் ஏஆர் ஒன் த்ரீ டபுள் சிக்ஸ் ஃபோர் பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த சூரிய புயலின் தாக்கம் இம்மாதம் தொடக்கத்தில் பூமியில் உணரப்பட்டது இதை ஆதித்யா எல்வன் விண்கலம் பதிவு செய்ததாக இஸ்ரோ தெரிவித்தது ஆதித்யா எல்வன் மற்றும் சந்திரயான் டூ ஆகிய இரு விண்கலங்களும் தொடர்ந்து ஆராய்ச்சியில் உள்ளன அதிவேக சூரிய காற்று வெப்பமுடைய பிளாஸ்மா சூரிய காற்றும் தற்போது வரை அப்பகுதியில் வீசுவதாக ஆதித்யா ஒன் விண்கலம் பதிவு செய்து தகவல் அனுப்பியுள்ளதாக தெரிவித்தனர் மதுரை மாவட்டம் தோப்பூரில் எய்ம்ஸ் கட்டுமானத்திற்கு அனுமதி வழங்கிய சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு பசுமை வளாகமாக இருப்பதை உறுதி செய்ய எய்ம்ஸ் நிர்வாகத்திற்கு சில நிபந்தனைகளை விதித்துள்ளது வளாகத்தில் வீணாகும் இயற்கை கழிவுகளை பயோகேஸ் திட்டத்தில் எரிபொருளாக மாற்றி சமையலறைக்கு பயன்படுத்த வேண்டுமென்பன உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீனத்தின் ரஃபாவில் நடந்த தாக்குதலில் ஐநாவில் பணிபுரிந்த ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ அதிகாரி வைபவ் அனில் காலே உயிரிழந்தார் இந்திய ராணுவத்தில் கர்னலாக பணியாற்றிய வைபவ அணில் காலே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் முன்கூட்டியே இருந்து ஓய்வு பெற்றார் இரு மாதங்களுக்கு முன் ஐநா பாதுகாப்புத் துறையில் ஒருங்கிணைப்பு அதிகாரியாக பணியில் சேர்ந்துள்ளார் ஆவின் பால் விற்பனையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது ஆவின் பால் கொள்முதலை ஐம்பது லட்சம் லிட்டராக அதிகரிக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது கொள்முதல் மட்டுமின்றி விற்பனையை உயர்த்த தனியார் நிறுவனங்களைப் போல மொத்த விற்பனையாளர்களை மாநிலம் முழுவதும் நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதிகபட்சமாக பத்தாயிரம் மொத்த விற்பனையாளர்களை நியமிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் சற்று குறைந்துள்ளதால் வழக்கம்போல் கட்டுமான நிறுவனங்கள் தங்களது பணிகளை தொடரலாம் என தொழிலக பாதுகாப்பு இயக்கம் தெரிவித்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள மினுக்கம்பட்டி காட்டுப்பகுதியில் பிறந்த சில மணி நேரங்களே ஆன பெண் சிசுவின் உடல் நாய்கள் கடித்து குதறிய நிலையில் மீட்கப்பட்டது கூம்பூர் போலீசார் இறந்த சிசுவின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பிரசித்தி பெற்ற கொப்புடைய நாயகி அம்மன் கோயிலில் செவ்வாய் பெருந்திருவிழா தேரோட்டம் விமரிசையாக நடந்தது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை பிடித்து இழுத்தனர் மதுரை சிம்மக்கல் மாட்டுத்தாவணி பகுதியில் உள்ள பழக்கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து அழுகிய மற்றும் ரசாயனம் தடவிய முன்னூறு கிலோ பழங்கள் பறிமுதல் செய்து அழித்தனர் பாலித்தீன் பைகள் வைத்திருந்த ஐந்து கடைகள் அழுகிய பழங்கள் வைத்திருந்த இரண்டு கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது திருச்சி மாவட்டம் சிறுகனூர் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட கொணலை அருகே சிலர் கிராவல் மண் கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனையடுத்து தனிப்படையினர் விரைந்து கடத்தலில் ஈடுபட்ட இருவரை சுற்றி வளைத்து பிடித்தனர் தப்பி ஓடிய மேலும் இரண்டு பேரை தேடி வருகின்றனர் திருச்சி மாவட்டம் கோப்பு கிராமத்தில் அமைந்துள்ள மகாமாரியம்மன் கோயிலில் வைகாசி தேரோட்டம் நேற்று நடந்தது ஏராளமான பக்தர்கள் பால்குடம் அலகு போட்டும் அக்னிச்சட்டு ஏந்தியும் ஏராளமான பெண்கள் முளைப்பாறு எடுத்து ஊர்வலமாக சென்றனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு நீரின் அளவு குறைந்துள்ளது இதன் காரணமாக அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஆர்ப்பரித்து கொட்டும் நீரில் சுற்றுலா பயணிகள் கொளித்து மகிழ்ந்தனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கோம்பைத்தொழு அருகே வனப்பகுதியில் அமைந்துள்ள மேகமலை அருவியில் திடீரென கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வனத்துறை சோதனைச் சாவடி அருகே அமைந்திருக்கும் தரைப்பாலத்தை தண்ணீர் மூழ்கடித்துச் சென்றது துரிதமாக செயல்பட்டு சுற்றுலா பயணிகளை வனத்துறையினர் ஆபத்தின்றி காப்பாற்றினர் கோவை குறிச்சி பிரிவிலிருந்து போத்தனூர் ரயில் நிலையத்திற்கு செல்லும் போத்தனூர் சாலையில் தேங்கியிருந்த மழைநீரில் கழிவுநீர் கலந்ததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகினர் கழிவுநீர் தேங்கி இருப்பதால் அப்பகுதியில் கொசுத்தொல்லை அதிகளவில் இருப்பதாக அப்பகுதி பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இந்தியாவில் பல்வேறு சைபர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த சைபர் குற்றவாளிகள் பயன்படுத்திய சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்கைப் ஐடிகளை அரசு முடக்கியது மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையம் இணைந்து செயல்படுகிறது இதை மத்திய உள்துறை அமைச்சகம் உறுதி செய்தது ஆந்திரா பல்நாடு மாவட்டம் யூரிவாரிபாளையம் சாலையில் டிப்பர் லாரி சொகுசு பஸ் மோதிய விபத்தில் இரண்டு வாகனங்களின் டிரைவர்களுடன் நான்கு பயணிகள் தீயில் கருகி இறந்தனர் இருபது பேர் தீக்காயங்களுடன் தப்பினர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைத்து காயமடைந்தவர்களை மீட்டு குண்டூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாகம் அருகே வாயிலூர் பகுதியில் கிழக்கு கடற்கரை சாலையில் சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மரத்தில் மோதியதில் காரில் பயணித்த மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர் படுகாயமடைந்த மேலும் இரண்டு பேரை அக்கம்பக்கத்தினர் மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் அங்கு அவர்களும் இறந்தனர் சட்ராஸ் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பூண்டி மாதா பேராலய ஆண்டு பெருவிழா சிறப்பாக நடந்தது மல்லிகைப்பூ அலங்கார ஆடம்பர தேர்பவனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டனர் ஓஎன்ஜிசி நிர்வாகம் பெருநிறுவன சமூக பொறுப்பு நிதியில் மூன்று நவீன அடைப்பு நீக்கம் பண்டிகோட் இயந்திரங்களை சென்னை குடிநீர் வாரியத்துக்கு வழங்கியுள்ளது போராட்டிக் தொழில்நுட்பத்தில் இயங்கும் இந்த இயந்திரம் திருவிக்க நகர் தேனாம்பேட்டை அடையாறு ஆகிய மூன்று மண்டலங்களுக்கு சோதனைக்காக வழங்கப்பட்டுள்ளது அடைப்பு நீக்கம் தூர்வாறுதல் போன்ற பணிகளை எளிதில் செய்ய முடியும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் நல்லிகம்பதி அருகே சில்லிக்கொம்பன் என்ற காட்டு யானை ஏவிடி எஸ்டேட்டில் முகாமிட்டது தொழிலாளர்கள் வீட்டை விட்டு வெளியே வர பயந்தனர் தகவல் அறிந்த வனத்துறை நீண்ட நேரம் போராடி காட்டு யானையை வனத்திற்குள் விரட்டினர் கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள அரசூரில் தமிழக பூசாரிகள் நலசங்கம் சார்பில் பூசாரிகளுக்கான இலவச பயிற்சி வகுப்பு நடந்தது பயிற்சி பெற்ற பூசாரிகளுக்கு பூநூல் அணிவிக்கும் விழா நடந்தது கோவை பொள்ளாச்சி அடுத்த பெத்தநாயக்கனூர் கிராமம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பயின்ற மணிகண்டன் என்ற மாணவன் பள்ளி சுற்றுச்சுவரில் ஓவியங்களை வரைந்து ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்தார் தேசத் தலைவர்கள் பாரம்பரிய கலைகள் விளையாட்டுகள் ஓவியங்களை வரைந்து அசத்தினார் சேலம் மாவட்டம் இடையப்பட்டி ஊராட்சி நையமலை கிராமத்தில் கால்நடை இலவச மருத்துவ முகாம் மற்றும் விவசாயிகளுக்கு தேனி வளர்ப்பு பயிற்சி முகாம் நடந்தது அதனுடன் மருத்துவ பயிர் சாகுபடி முறைகள் சந்தைப்படுத்துதல் விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் அமைப்பின் முக்கியத்துவம் சமூக பொருளாதார மேம்பாடு குறித்து நெய்யமலை கிராம விவசாயிகளுக்கு வேளாண் கல்லூரி மாணவர்கள் பயிற்சி அளித்தனர் சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே விநாயகபுரம் சமயபுரத்து மாரியம்மன் கோவிலில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு கணபதி ஹோமம் காப்பு கட்டும் நிகழ்ச்சி விமரிசையாக நடந்தது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் எலந்தமட்டு கடில மாற்றிலிருந்து சட்டவிரோதமாக மணல் திருட்டில் ஈடுபட்ட கணேசமூர்த்தி செல்வக்குமார் பாலமுருகன் செல்வம் சிவலிங்கம் ஆகிய ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் தப்பி ஓடிய நான்கு பேரை போலீசார் தேடி வருகின்றனர் கள்ளக்குறிச்சி அருகே புது கிராமத்தில் உள்ள மின்னல் காளியம்மன் கோவிலில் மழை வேண்டியும் உலக வெப்பமயமாதலை தடுக்க வேண்டியும் சிறப்பு பூஜைகள் நடந்தது பின்னர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பால் எடுத்து ஊர்வலமாக வந்து காளியம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள கேஆர்பாளையம் கிராமத்தில் குடிநீர் கிணற்றில் மனித கழிவு கலக்கப்பட்டதாக புகார் எழுந்தது அதிகாரிகள் விரைந்து சென்று ஆய்வு செய்தனர் கிணற்றில் மிதந்தது மலமல்ல தேனடை என்பது தெரிய வந்தது இதனால் கிராம மக்கள் நிம்மதியடைந்தனர் கிணற்றை சுற்றி இரும்பு வேலி அமைக்க விழுப்புரம் கலெக்டர் பழனி உத்தரவிட்டார் திருப்பத்தூர் மாவட்டம் வக்கணம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் தங்கவேல் வயது அறுபத்து மூன்று ஜோலார்பேட்டை அருகே உள்ள தனது மகள் வீட்டுக்கு சென்றார் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த பத்து வயது சிறுமியின் கை கால்களை கட்டி பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் போலீசார் போக்சோ சட்டத்தில் தங்கவேலை கைது செய்தனர் திருப்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் செல்லும் சாலையில் மதன் என்பவரது டீக்கடை உள்ளது டீக்கடையின் பூட்டை உடைத்து இரண்டு பேர் அறுபதாயிரம் ரூபாய் பணத்தை திருடிச் சென்றனர் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் அடிப்படையில் போலீசார் விசாரித்தனர் அவர்கள் புது பஸ் ஸ்டாண்டில் நின்றது தெரிய வந்தது அங்கு சென்ற போலீசார் டீ கடையில் திருடிய கலீல் மற்றும் பிரபாகரன் ஆகியோரை கைது செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் பசார் தெருவில் பழமை வாய்ந்த சோழபுரீஸ்வரர் கனக குஜம்பாள் கோவில் உள்ளது வைகாசி பிரம்மோற்சவ விழாவின் மூன்றாம் நாளில் சோழபுரீஸ்வரர் கனக குஜம்பாள் சுவாமிக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன பூத வாகனத்தில் எழுந்தருளிய சுவாமியை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் துபாயில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பத்தாவது சர்வதேச யோகா போட்டி நடந்தது இந்தியா சார்பில் ஐம்பது பேர் பங்கேற்றனர் இதில் முப்பத்தி பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழக வீரர்கள் பனிரெண்டு தங்கம் எட்டு வெள்ளி பத்து வெண்கல பதக்கங்களை வென்றனர் சென்னை திரும்பிய அவர்களுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சென்னை ஆலப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ்குமார் வயது ஐம்பத்து ஒன்று இவரது வீட்டின் அருகே வசிக்கும் லாவண்யா என்பவர் வளர்க்கும் நாய் ஒன்று ரமேஷ்குமாரின் காலை கடித்து குதறியது பலத்த காயமடைந்த அவர் கீழ்ப்பாக்கம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார் லாவண்யா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாயை பிடித்து செல்ல வேண்டும் என ரமேஷ்குமாரின் மனைவி தேவி புகார் அளித்தார் மாநகராட்சி அதிகாரிகள் அந்த நாயை பிடித்து சென்றனர் சென்னை மதுரவாயல் லட்சுமி நகரில் வசித்து வந்தவர் தினேஷ்குமார் வயது முப்பத்து ஒன்று திருநெல்வேலியைச் சேர்ந்த இவர் நண்பர்களுடன் தங்கியிருந்து ஹோட்டலில் வேலை பார்த்தார் வீட்டின் மூன்றாவது மாடியில் நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்தினார் தண்ணீர் தொட்டி அருகே நின்று செல்போன் பேசிய தவறி கீழே விழுந்தார் இதில் தினேஷ்குமார் பரிதாபமாக இறந்தார் போலீசார் விசாரிக்கின்றனர் சென்னை திருவற்றியூர் அஜாக்ஸ் பஸ் நிறுத்தம் அருகே அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை முன்னாள் எம்எல்ஏ குப்பன் திறந்து வைத்தார் திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வால் மக்கள் படும் துன்பங்களையும் அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு கொண்டு வந்த நலத்திட்டங்களையும் ஒப்பிட்டு பாடலாக பாடினார் ராமநாதபுரம் ஈசியா ரோட்டில் சோதனையில் ஈடுபட்டிருந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விற்பனைக்கு தடை செய்யப்பட்ட ஆயிரம் கிலோ தேடி மீன்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் காவல்துறையினரின் முன்னிலையில் ஈசியா ரோட்டில் உள்ள காட்டுப்பகுதியில் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் தேலி மீன்களை கொட்டி அழித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் அறுபத்தோராவது மலர் கண்காட்சி பதினேழாம் தேதி துவங்கி இருபத்தாறாம் தேதி வரை கோடை விழா நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளது இதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது பூங்காவில் நடைபெற்று வரும் பணிகளை திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் பூங்கொடி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் திருச்சி முக்கொம்பு மேலணையை கட்டிய ஆங்கில பொறியாளர் சர் ஆர்தர் காட்டனின் இருநூற்றி இருபத்தோராவது பிறந்த தினத்தை முன்னிட்டு முக்கொம்பு கொள்ளிடம் பகுதியில் உள்ள அவரது சிலைக்கு திருச்சி மாவட்ட விவசாயிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சர் ஆர்தர் காட்டனுக்கு திருச்சி முக்கொம்பில் தமிழக அரசு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே உள்ள தனியாகோட்டம் கிராமத்தில் அமைந்துள்ள வனப்பேச்சியம்மன் அய்யனார் கோவில் வருடாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று மூன்று பிரிவுகளாக இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது இப்போட்டியில் ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை மதுரை சிவகங்கை என பல்வேறு இருந்து நாற்பது மாட்டுவண்டிகளும் பந்தய வீரர்களும் கலந்து கொண்டனர் திருச்சி மாவட்ட கணினிசார் குற்றப்பிரிவில் சவுக்கு சங்கர் மீது ஐந்து சட்ட பிரிவுகளில் பதியப்பட்டுள்ள வழக்கிற்கு திருச்சி மகிழா உரிமைகள் நீதிமன்றத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோவை மத்திய சிறையிலிருந்து அழைத்து வரப்பட்டு ஆஜர்படுத்தப்பட்டார் நூறு பெண் போலீசாரும் இருபது ஆயுதப்படை பெண் காவலர்களும் பாதுகாப்புக்கு வந்தனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வேப்பிலை மாரியம்மன் கோவில் திருவிழா ஏப்ரல் இருபத்தோராம் தேதி பூச்சொறிதல் விழாவுடன் துவங்கி தொடர்ந்து இருபத்தெட்டாம் தேதி காப்பு கட்டுதல் விழாவும் நடைபெற்றது இறுதி விழாவான விடையாற்றி எனும் காப்பு களைதல் மற்றும் மஞ்சள் நீராட்டு இன்று நடைபெற்றது மஞ்சள் மற்றும் வண்ணப்பொடிகள் கலந்த நீரால் ஒருவருக்கொருவர் ஊற்றிக்கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் சேலம் மாவட்டம் நடுவலூர் கிராமத்தில் கோவில் திருவிழா தொடர்பாக இருதரப்பினருக்கிடையே பிரச்சனை எழுந்தது போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி இருதரப்பினரும் தனித்தனியாக திருவிழா நடத்த அறிவுறுத்தினர் அதன் அடிப்படையில் போலீஸ் பாதுகாப்புடன் இருதரப்பு மக்களும் புத்துமாரியம்மன் கோவில் திருவிழா நடத்தினர் சேலத்தைச் சேர்ந்த மதுரா மற்றும் பெரம்பலூரைச் சேர்ந்த செல்லதுரை இருவரும் காதலித்து ஏத்தாப்பூர் முருகன் கோயிலில் திருமணம் செய்து கொண்டனர் பாதுகாப்பு கேட்டு கெங்கவல்லி போலீசில் தஞ்சமடைந்தனர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி மதுராவை செல்லத்துறையுடன் அனுப்பி வைத்தனர் ஈரோடு மாவட்டம் எண்ணமங்கலம் கிராமம் செலம்பூர் அம்மன் கோவில் அருகே வனத்தில் இருந்து உணவு மற்றும் தண்ணீர் தேடி வெளியேறிய ஒற்றை காட்டு யானை விவசாய நிலத்திற்குள் புகுந்தது தகவல் அறிந்த வனத்துறை கிராம மக்கள் உதவியுடன் சத்தம் எழுப்பி யானையை வனத்திற்குள் விரட்டினர் திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி பனியன் கம்பெனியில் பணிபுரியும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஆகாஷ்குமார் என்பவரை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் கத்தியால் குத்தி செல்போனை பறித்து தப்பிச் சென்றனர் திருப்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் அலசெட்டி கிராமத்தைச் சேர்ந்த திம்மராயன் என்பவர் வீட்டின் பின்னால் கால்நடைகளுக்கு உணவு கொடுப்பதற்காக சென்றார் அப்போது மறைந்து நின்றிருந்த காட்டு யானை தாக்கியது படுகாயமடைந்த திம்மராயன் சம்பவ இடத்திலேயே இறந்தாா் கடந்த சில நாட்களாக யானை தாக்கி அடுத்தடுத்த மரணங்கள் நிகழ்வதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் சம்பவம் குறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையிலிருந்து இருந்து கெலமங்கலம் நோக்கி அதிவேகமாக சென்ற கார் கலகோபசந்திம் கிராமம் வளைவில் கட்டுப்பாட்டை இழந்து ரெட்டி என்பவர் மீது மோதி கார் பள்ளத்தில் கவிழ்ந்து தீப்பற்றியது ரெட்டி தூக்கி வீசப்பட்டு ஸ்பாட்டிலேயே இறந்தாா் படுகாயமடைந்த காரில் வந்த நான்கு பேரையும் மருத்துவமனையில் சேர்த்தனர் தேன்கனிக்கோட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் நான்கு கட்ட லோக்சபா தேர்தலுக்கு பிறகு இண்டி கூட்டணி வலுவான நிலையில் இருக்கிறது ஜூன் நான்குக்கு பிறகு புதிய ஆட்சி அமையும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறினார் ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் காப்பாற்ற இந்த தேர்தல் முக்கியமானது அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படாவிட்டால் நாம் மீண்டும் அடிமைகள் ஆகிவிடுவோம் மோடியை பதவியிலிருந்து விடுவிக்க மக்கள் முடிவு செய்துவிட்டனர் என்றும் தெரிவித்தார் சீனாவிடமிருந்து நிதி பெற்றதாக நியூஸ் கிளிக் செய்தி இணையதளத்தின் நிறுவனர் பிரபீர் புரக்யஸ்தா மற்றும் வளத்துறை தலைவர் அமித் சக்கரவர்த்தி ஆகியோர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபர் மூன்றில் உபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர் இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் பிரபீரை கைது செய்து சிறையில் அடைத்தது செல்லாது அவரை சிறையிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என உத்தரவிட்டது திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் மே பதினெட்டாம் தேதி மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது விருதுநகரில் இன்று கனமழை பெய்தது அல்லம்பட்டியில் வாட்டர் டேங்க் அருகே வீடு கடைகளுக்குள் மழைநீருடன் கழிவுநீர் சேர்ந்து புகுந்தது இதனால் துர்நாற்றம் அடிப்பதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் உள்ளது மின்கம்பிகள் ஏறி பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஏற்படும் விபத்தை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை ஒலி எழுப்பும் கருவி தமிழக மின்வாரியம் சார்பில் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டது மின்கம்பம் ஏறும்போது மின்சாரம் இருந்தால் மூன்றடி முன்பே ஊழியருக்கு உடனே ஒலி எழுப்பி எச்சரிக்கை விடுக்கும் போது இந்த கருவி பயன்படுத்தாமல் இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்வாரிய பொறியாளர் தெரிவித்தார் விருதுநகர் மாவட்டம் கணபதி சுந்தர நாச்சியார்புரம் கொசவன்குளம் கண்மாயை மீன் பாசி எடுப்பதற்காக பொன் இருளப்பன் என்பவர் ஏலம் எடுத்துள்ளார் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பாக எழுபதாயிரம் ரூபாய் செலவில் சிசி மற்றும் மண்டை கட்லா மீன் குஞ்சுகளை வாங்கி கண்மாய்க்குள் விட்டுள்ளார் இன்று கண்மாயில் மீன்கள் அனைத்தும் செத்து மிதந்தன கண்மாயில் விஷம் கலந்து மீன்கள் கொல்லப்பட்டுள்ளதாக இருளப்பன் போலீசில் புகார் அளித்தார் சென்னையிலிருந்து நெல்லைக்கு வந்த அரசு விரைவு பஸ்ஸை கோவில்பட்டியைச் சேர்ந்த டிரைவர் ராஜேந்திரன் ஓட்டி வந்தார் நெல்லை டிப்போவில் பஸ்ஸை சுத்தம் செய்தபோது சீட்டில் ஏர்கண் ஒன்றும் அறிவாளும் கிடந்தது அடைந்த அவர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் போலீசார் அவற்றை பறிமுதல் செய்தனர் பஸ்ஸில் துப்பாக்கி மற்றும் அறிவாளை வைத்தது யார் என விசாரிக்கின்றனர் தென்காசி மாவட்டம் செல்லப்பிள்ளையார்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவமுருகன் வயது இருபத்தி இரண்டு சென்னையில் உள்ள நகைக்கடை ஒன்றில் வேலை பார்த்து வந்தார் அதே பகுதியைச் சேர்ந்த முப்பத்து மூன்று வயது பெண்ணிடம் பழகிய இவர் வீடியோ காலில் பேசி ஆபாசமாக சித்தரித்து மிரட்டி அந்த வீடியோவை சோசியல் மீடியாக்களில் பதிவிட்டார் ஆழ்வார்குறிச்சி போலீசார் சிவமுருகனை கைது செய்தனர் கோவை காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்டில் தனியார் பஸ் ஒன்று ரிவர்ஸ் எடுக்கும்போது பஸ்ஸுக்காக காத்திருந்த சிவகுமார் என்பவர் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இருந்தார் குடிபோதையில் பஸ்ஸை ஓட்டிய டிரைவர் திருநாவுக்கரசை சக பஸ் டிரைவர்கள் தர்ம அடி கொடுத்து ஒண்டிபுதூர் போலீசாரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அருகே ஆனைமலை பகுதியில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான வாழை மரங்கள் சேதம் அடைந்ததை வீட்டு வீட்டுவசதித்துறை அமைச்சர் முத்துசாமி பார்வையிட்டார் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கவும் மற்றும் இன்சூரன்ஸ் பெற்றுத்தரவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக உலகளாவிய பொருளாதார மந்த நிலையால் திருப்பூருக்கு பின்னலாடை ஆர்டர்கள் பெருமளவு குறைந்தது தற்போது மந்த நிலை மாறி ஐரோப்பிய நாடுகளிலிருந்து திருப்பூரை நோக்கி ஆர்டர்கள் வர துவங்கியதால் பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள் உற்சாகமடைந்துள்ளனர் சென்னை பெரம்பூர் நெடுஞ்சாலையில் மஸ்ஜித் ஈ ஜமாலயா என்ற பெயரில் இரண்டாயிரம் கோடிக்கு மேல் சொத்துள்ள அறக்கட்டளை உள்ளது இந்த ஜமாத்தை சுல்தான் உள்ளிட்ட சிலர் நிர்வகித்து வருகின்றனர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் கணக்கு காட்டாமல் ஏமாற்றி வருவதாக கூறி எழுபதுக்கும் மேற்பட்டோர் ஜமாலியா மசூதியில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர் ஓட்டேரி போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர் சென்னை ஆலப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் நாகப்பன் இவரது மனைவி பார்வதி இருவரும் சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களாக பணியாற்றி வருகின்றனர் இவர்களது மகள் சங்கீதா மகன் கௌதம் ஆகியோர் கடைக்கு சென்றபோது திடீரென மாயமாகினர் அவர்களை போரூர் ரோந்து ஒப்படைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பிரணவ் மலை பகுதியில் வள்ளலாரின் ஜோதிபீடம் அமைத்து தொண்டு செய்து வந்தவர் பாலசுப்ரமணி நேற்று இரவு மரணம் அடைந்தார் அவருக்கு வயது எண்பத்து நான்கு அவரது உடலை சத்திய ஜோதிபீடத்தில் அடக்கம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டன இதற்கு தொழில்துறையினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் அவரது உடலை வடலூர் வள்ளலார் ஜோதி நிலையம் அருகே அடக்கம் செய்வதற்காக கொண்டு சென்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் வடரங்கம் கிராமத்திலிருந்து சீர்காழிக்கு அரசு பஸ் புறப்பட்டது பனங்காட்டாங்குடி பகுதியில் வந்தபோது பஸ்ஸின் இடதுபுற முன்சக்கரம் கழன்று பஸ்ஸுக்கு முன்னால் ஓடியது டிரைவர் சாதுரியமாக செயல்பட்டு பஸ்ஸை நிறுத்தினார் இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது கும்பகோணம் திருவிடை மருதூர் பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை மழை விழுத்து வாங்கியது ஒரு மணி நேரத்திற்கு மேல் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியது கோடை மழையால் நெல் பருத்தி சோயா வாழை சாகுபடி செய்திருந்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சென்னையிலிருந்து கோவைக்கு தனியார் ஆம்னி பேருந்தில் பயணித்த மகாலட்சுமி என்ற இளம்பெண் கோவை காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்காததால் சந்தேகமடைந்த பஸ் ஓட்டுநர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தார் நூற்றி எட்டு ஊழியர் மகாலட்சுமியை பரிசோதித்து ஏற்கனவே இருந்ததாக தெரிவித்தார் தகவல் போலீசார் இளம்பெண் உடலை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் கச்சிபெட்டு பகுதியில் கடந்த மாதம் புதிதாக தார் சாலை போடப்பட்டது அந்த சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டது சைக்கிளில் சென்ற சிறுவன் ஒருவன் பள்ளத்தில் விழுந்தார் அவனை அருகில் இருந்த நண்பர்கள் மீட்டனர் பின்னர் அந்த இடத்தில் கம்பு ஒன்றை நட்டு வைத்து சந்தனம் பூசி வேப்பிலை கட்டி வழிபட்டனர் இந்த வீடியோ வைரலானது ஒரு மாதத்தில் பல்லளித்த சாலையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் பேரும்பாக்கத்திலிருந்து அரக்கோணத்திற்கு செல்லும் பஸ்ஸில் மூன்று இளைஞர்கள் ஏறினர் அவர்களிடம் கண்டக்டர் ஐயப்பன் டிக்கெட் எடுக்குமாறு கூறினார் கஞ்சா போதையில் இருந்த மூன்று பேரும் கண்டக்டரை சரமாரியாக தாக்கினர் படுகாயமடைந்த அவர் அரசு ஹாஸ்பிடலில் அட்மிட் ஆனார் போலீசார் அவரை தாக்கிய ராகேஷ் முகேஷ் குணால் ஆகியோரை கைது செய்தனர் சென்னை பாரிமுனியைச் சேர்ந்தவர் மார்க்ரேட் மாலா செமஞ்சேரியில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு ஆட்டோவில் சென்றார் அப்போது பனிரண்டு சவர நகை வைத்திருந்த பையை ஆட்டோவில் தவறவிட்டார் போலீசார் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து ஆட்டோ டிரைவர் பாண்டியனை பிடித்தனர் விசாரணையில் தங்கம் விலை ஏறி வருவதால் ஆசையில் நகையை சென்று சென்றுவிட்டேன் என தெரிவித்தார் போலீசார் அவரை கைது செய்தனர் ஆந்திராவில் ஓட்டுப்பதிவு முடிந்த பிறகு பல்வேறு இடங்களில் வன்முறை வெடித்தது ஒய் காங்கிரஸ் மற்றும் தெலுங்கு கட்சியினர் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர் இந்த வன்முறையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க தவறியது குறித்து விளக்கம் அளிக்கும்படி ஆந்திர மாநில தலைமைச் செயலர் டிஜிபிக்கு தலைமை தேர்தல் கமிஷன் சம்மன் அனுப்பியுள்ளது நாளை டெல்லி வந்து கலவரம் தொடர்பாக நேரில் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது பின்னணி பாடகி சுசித்ரா சில ஆண்டுகளுக்கு முன் சுச்சி லீக்ஸ் விவகாரத்தில் சிக்கி பரபரப்பை ஏற்படுத்தினார் இந்த பிரச்சனையால் அவரின் கணவரும் நடிகருமான கார்த்திக் குமார் அவரை விவாகரத்து செய்தார் சமீபத்திய ஒரு பேட்டியில் சுசித்ரா தனது கணவர் கார்த்திக் ஒரு ஓரினச் சேர்க்கையாளர் என கடுமையாக விமர்சித்தார் இதற்கு பதிலளித்த கார்த்திக் நான் ஓரினச் சேர்க்கையாளராக இருந்தால் அதை வெளியில் சொல்ல தயங்க மாட்டேன் அதை அசிங்கமாக எண்ண மாட்டேன் அவர்களை ஆதரிப்பதால் நானும் ஓரினச் சேர்க்கையாளன் என்று அர்த்தம் இல்லை என்றார் ஆளவந்தான் பட நஷ்டத்தால் கமல் படத்தயாரிப்பாளர் தானு இடையே மோதல் வந்தது அதேபோல் விஜய்க்கு பூவே உனக்காக படம் மூலம் புதிய பாதையை அமைத்து தந்தவர் இயக்குநர் விக்ரமன் இவர்களிடையே உன்னை நினைத்து படத்தில் எழுந்த பிரச்சனையால் இவர்கள் விலகியிருந்தனர் சென்னையில் நடந்த டி ராமானுஜம் நூற்றாண்டு விழாவில் தானுவை பாராட்டினார் கமல் அதேபோல் விக்ரமனின் மகன் விஜய் கனிஷ்கா நடித்துள்ள ஹிட்லிஸ்ட் படம் தொடர்பாக விக்ரமன் விஜய் கனிஷ்கா கே எஸ் ரவிக்குமார் உள்ளிட்ட படக்குழுவினர் விஜயை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் சினிமாவில் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பர்களும் இல்லை என்பதற்கு இந்த சம்பவங்கள் உதாரணம் மலையாளி சினிமா தவிர்த்து தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய சினிமா கடந்த நான்கு மாதங்கள் வசூலில் தள்ளாடி வருகிறது இந்நிலையில் தெலங்கானாவில் அடுத்த பத்து நாட்களுக்கு சிங்கிள் தியேட்டர்களை மூட தெலங்கானா தியேட்டர்கள் சங்கத்தினர் முடிவு செய்துள்ளனர் லோக்சபா தேர்தல் கிரிக்கெட் போட்டிகள் ஆகியவை இதற்கு காரணங்களாக சொல்லப்படுகிறது இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் பாடகி சைந்தவி ஆகியோர் மனமொத்து பிரிவதாக அறிவித்துள்ளனா் இவர்கள் பிரிவை வைத்து வலைதளங்களில் விமர்சித்து வருகின்றனர் இதுபற்றி ஜி வி பிரகாஷ் வெளியிட்ட அறிக்கையில் பிரபலமாக இருப்பதாலேயே ஒருவரின் தனிப்பட்ட வாழ்விற்குள் அதிமீறி நுழைந்து தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் வைப்பது ஏற்புடையதல்ல தமிழர் மாண்பு குறைந்துவிட்டதா தனி மனித உணர்வுக்கு மதிப்பளியுங்கள் என கூறியுள்ளார் விடாமுயற்சி படத்தில் நடித்து வந்த அஜித் அந்த படம் முடியும் முன்பே ஆதிக் ரவிச்சந்திரன் நீக்கத்தில் குட் பேட் அக்லி படத்தில் நடிக்க துவங்கியுள்ளார் கடந்த வாரம் ஹைதராபாத்தில் இதன் படப்பிடிப்பு துவங்கியது ஆனால் இரு தினங்களிலேயே இதன் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டதாக தகவல் பரவியது இதை மறுத்துள்ள அஜித் தரப்பு தொடர்ந்து படப்பிடிப்பு நடக்கிறது ஜூன் ஏழு வரை இது தொடரும் ஆந்திரா தேர்தல் அன்று மட்டும் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டு மறுநாளை மீண்டும் படப்பிடிப்பு துவங்கியது என தெரிவித்துள்ளனா் நடிகை மாளவிகா மோகனன் நடித்துள்ள தங்கலான் படம் விரைவில் ரிலீஸ் ஆக உள்ளது உடற்பயிற்சி செய்யும் வீடியோவை இன்ஸ்டாவில் வெளியிட்டு எனது அடுத்த கட்ட படப்பிடிப்புக்கு தயாராகிறேன் அழகுக்காக உடற்பயிற்சி செய்ய துவங்கி இப்போது அது மாறி எனது பலமும் அதிகரித்துள்ளது கடந்த காலங்களில் சாத்தியமற்றதாக தோன்றிய செயல்கள் இப்போது சாத்தியமாகிறது நீங்கள் செய்ய துடிக்கும் எதிலும் நிலைத்தன்மையும் ஒழுக்கமும் வளர வேண்டும் எனது இந்த ஒர்க் அவுட்டுக்கு உந்து சக்தியாக இருப்பது எனது பிங்க் நிற ஷோவும் காரணம் என குறிப்பிட்டுள்ளார் ஊட்டி இளம்படுக சங்க அரங்கில் நடந்த படுகர் தின விழாவில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஊட்டி எம்எல்ஏ கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு படுகரின மக்களுடன் ஆடிப்பாடி கொண்டாடினர் கிழக்கு டெல்லி பாஜா வேட்பாளரை ஆதரித்து லட்சுமி நகரில் அசாம் முதல்வர் ஹிமந்த் பிஷ்வா சர்மா பிரச்சாரம் செய்தார் கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜா முன்னூறு தொகுதிகளில் வென்றபோது அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டது இந்த முறை பாஜா நானூறு தொகுதிகளில் வென்றால் ஞானவாபி மசூதி இருக்கும் இடத்தில் பாபா விஸ்வநாத் கோயிலும் மதுராவில் கிருஷ்ணர் ஜென்மபூமியில் கிருஷ்ணர் கோயிலும் கட்டப்படும் என தெரிவித்தார் கோவை தொண்டாமுத்தூர் முட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பாக்கு செட்டில் பத்து கிராம் இடையிலான உயர் ரக போதைப் பொருள் அடங்கிய எழுபது பிளாஸ்டிக் குப்பைகள் கண்டுபிடிக்கப்பட்டன போதைப் பொருள் பதுக்கி அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த மூன்று பெண்கள் உட்பட ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ரூபாய் இரண்டு லட்சத்து பத்தாயிரம் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன யாராக இருந்தாலும் வரம்பையும் மனித உரிமையையும் மீறக்கூடாது காவல்துறை கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒகேனக்கல் வனப்பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வனத்துறைக்கு சொந்தமான இடங்களில் குடியிருந்த மக்களை வனத்துறையினர் வெளியேற்றினர் அப்போது சிலருக்கு காயம் ஏற்பட்டது பாதிக்கப்பட்ட மக்களை பெண்ணாகரம் எம்எல்ஏ ஜி மணி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினாா் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் இருபது ஓவர் உலக கோப்பைக்கு சிறந்த அணியை தான் இந்தியா தேர்வு செய்துள்ளது தோனி அடுத்த ஆண்டும் ஐபிஎல் போட்டியில் நிச்சயம் விளையாடுவார் என முன்னாள் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பேட்டிங் பயிற்சியாளருமான மைக்கேல் ஹசி தெரிவித்தார் கரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருகிறது இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா் திருப்பூர் உடுமலையில் ஒன்பது பேர் கொண்ட கும்பலால் இரண்டு சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகினர் குற்றவாளிகளுக்கு சட்டப்படி கடும் தண்டனை பெற்றுத்தர கோரி இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் தேசிய துணை செயலாளர் சுகந்தி தலைமையில் டிஎஸ்பியிடம் மனு அளித்தனர் பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது தற்போது தொன்னூற்றி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது என இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் தேசிய துணை செயலாளர் சுகந்தி தெரிவித்தார் நீதித்துறையில் தொழில்நுட்ப பயன்பாட்டினால் மிகப்பெரும் பலன் கிடைத்துள்ளது ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் வழக்குகள் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக விசாரிக்கப்பட்டன ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வழக்குகள் ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்யப்பட்டன என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூடு தெரிவித்துள்ளார் துறையூர் ஓங்கார்குடில் குருநாதர் தவ ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் இறைவனடி சேர்ந்தார் என்று செய்தி கேட்டு மிகுந்த வருத்தமுற்றேன் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தின் மூலம் கடந்த நாற்பத்தெட்டு ஆண்டுகளாக ஆன்மீக தொண்டில் ஈடுபட்டிருந்த திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளை இழந்து வாடும் அவரது ஆன்மீக பக்தர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார்